அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நமக்காக தேவன் இந்த நாளிலே கொடுத்த செய்தியின் தலைப்பானது லைஃப் ஆஃப் பீயிங் கோ க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்ட ஜீவியம். இதற்கு ஆதாரமாக கலாத்தியருக்கு பர்சத்த பவுல் எழுதின நிருபம் 2:20 வாசிக்கிறேன். இங்கு பர்சத்த பவுல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையை பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட செலவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுக்கு விரோதமாக இருந்தவர் இயேசுனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய அன்பை அறிந்து கொண்ட பின்பு, இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை அவர் கண்டுகொண்டார். சத்தியத்துக்கு புறம்பாக என்ன நடந்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே 11:14 வரை பார்க்கும் பொழுது பரிசுத்த பேதுருக்கும் பவுலுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் என்று சொல்வதை விட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை காணலாம். நடந்த காரியம் என்ன? பேதுரு யூதனாயிருக்க ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் உண்மையாக இருந்தார். அந்தியோகியாவிலே புற ஜாதிகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இவர் அங்கு சென்று அவர்களை பார்க்க போகும்பொழுது அவரோடு கூட அந்த புற ஜாதிகளோடு கூட விசுவாசிகளோடு கூட சேர்ந்து சாப்பிட்டார். ஆனால் யூத ஜனங்கள் ஒரு சில எருசலேமிலிருந்து வந்தபோது புற ஜாதிகளோடு சாப்பிடாதபடி பிரிந்து விட்டார். இதே பரிசு பவுல் பார்த்து சொல்லுகிறார், நீர் யூதனாயிருக்க யூதர் முறைமையாக நடவாமல் புற ஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புற ஜாதியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இந்த அளவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அப்பொழுது இவர் என்ன சொல்ல விரும்பினார் என்றால், பழையப்பாட்டின் அளவிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, விருத்த சேதனம் மற்ற காரியங்கள் இருக்கிறது. இயேசு நண்புக்குள் வரும்பொழுது அந்த காரியங்களுக்கு இடம் இல்லை. ஆகவே இதை தெளிவாக சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தில் பரிசுத்த பேதுரு சொன்ன காரியம் இவருக்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இவர் எதிராக பேசுகிறார். இது பர்சனல் வெண்டேட்டா கிடையாது. சத்தியத்தின் அடிப்படையில் பரிசுத்த பேதுரு நடப்பதை விட்டு கொஞ்சம் விலகினவுடன் பரிசுத்த பவுல் நிற்க ஆரம்பித்தார். ஏனென்றால் பரிசுத்த பவுலுக்கும் பேதுருக்கும் பிரச்சனை கிடையாது, சண்டை கிடையாது. இவர் சத்தியத்துக்காக நிற்க விரும்புகிறார். சென்ட் பால் சொல்லுகிறார், ஐ எம் செட் ஃபார் தி டிஃபென்ஸ் ஆஃப் தி காஸ்பல், சுவிசேஷத்திற்காக நான் அதை பாதுகாக்கும்படியாக ஏவப்பட்டவன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு காரியத்தில் நாம் என்ன கண்டுகொள்ளலாம் என்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நாமும் போகக்கூடாது, மற்றொரு போனால் கண்டுகொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? பழையற்பாட்டின் காரியங்கள், அந்த அவிதமான காரியங்களுக்கு இப்போ இடமே கிடையாது. இயேசுவுக்குள் வித்தியாசமாக காணப்படுகிறோம். ஆகவே சொல்லுகிறார், பழையற்பாட்டின் நியாயப்பிரமாணமானது ஆண்டவராக இயேசுனுடைய வழிநடத்தக்கூடிய உபாத்தியாக இருக்கிறது. நாம் வழிநடத்தப்பட்ட பின்பு உபாத்தியை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்பதாக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி சொன்ன பின்பு இந்த ஒரு அறிக்கை இடுகிறார், கிறிஸ்துவுடன் கூட செலவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தில் நான் ஜீவிக்கக்கூடிய ஜீவியமோ என்னை நேசித்து எனக்கா தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த இயேசுவை பற்றி விசுவாசத்திலே நான் உயிரிழந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த பவுல் சொன்ன இந்த டிக்ளரேஷனை பொறுத்த அளவில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக 5 பகுதியாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் கோ கிருசிஃபிக்ஷன், இயேசுவோடு கூட சிலுவில் அறையப்பட்ட காரியத்தின் பரிமாணங்கள். 2வதாக, ஆண்டவராக இயேசுவின் அச்சடையாளங்கள். 3வதாக, டைனமிக்ஸ் ஆஃப் கோ ஹேபிடேஷன் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு ஜீவிப்பது எப்படி என்பதாக ஒரு பரிமாணம். 4வதாக, டைனமிக்ஸ் ஆஃப் பீயிங் கோ ஒர்க்கர் வித் கிரைஸ்ட், இயேசுவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய காரியம். 5வதாக, டைனமிக்ஸ் ஆஃப் இன்கார்னேஷன் அண்ட் எக்ஸ்கார்னேஷன், அதாவது தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாக வரக்கூடிய காரியத்தையும் சில தேவனுடைய வார்த்தை பிரித்து காட்டுகிறார்கள். அதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் கோ க்ரூசிஃபிக்ஷன். சென்ட் பால் ஆண்டவராக இயேசு ஊழியத்தில் இருந்து பார்த்தவர் அல்ல. இயேசு சிலுவில் அறையப்படும் பொழுதும் கூட பரிசுத்த பவுல் அந்த சிலுவை வேண்டே வரவில்லை. ஆனால் இவர் இயேசுனுடைய சீஷர்களுக்கு விரோதமாக இவர் உபத்திரத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்தித்த போது இவர் கீழாக விழுகிறார். மத்தியான வெயிலுக்கு மேலான வெளிச்சமானதுகளுக்கு மேலாக பிரகாசித்தது. இவர் என்னவென் நடக்கிறது தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சவுலே சவுலே, நீ ஏனெனே துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். அப்பொழுது கேட்கிற ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். அன்பானவர்களே, சிலுவை காட்சியை பரிசுத்த பவுல் காணும்போது
இயேசுவை உயிருள்ளவராக காண்கிறார், சிலுவை அறையப்பட்டவராக காண்கிறார். சிலுவை காட்சி பரிசுத்த பவுலை விட்டு என்றைக்குமே போகவில்லை. அவர் என்ன சொல்ல முடிந்தது? நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவை காட்சியை கண்டவர் அதை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய ஆழமான காரியங்களை கண்டுகொள்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆகவே இவர் என்ன உணர்ந்து கொள்கிறார்? என்னுடைய பாவங்கள், உலகத்தின் பாவங்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. ஐ எம் கோ க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே இவர் என்ன சொல்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தனக்கு தேவன் கொடுத்த அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமைகளை குறித்தோ வரங்களை குறித்தோ பெருமை பாராட்டவே இல்லை. கலாத்தியர் 6:14 சொல்லுகிறார், நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற எந்த குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவை அறையுண்டிருக்கிறேன், நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவராக இயேசுனுடைய சிலுவை காட்சியான நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்கவே கூடாது. பர்ச பவுல் சொன்னது போல, ஐ ஆம் க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். எப்போ இயேசுவோடு பர்ச பவுல் சிலுவை அறையப்பட்டார்? ஆவிக்கிற அளவிலே இயேசு செல்வில் அறையப்படும் பொழுது எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததை இவர் உணர்ந்து கொள்ளுகிறார். இயேசு மரித்ததை பர்ச பவுல் உணர்ந்து கொள்ளுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவங்கள், உலகத்தின் பாவங்கள் எல்லாம் இயேசுக்கு மேலாக வர அவர் மரித்தார். நாம் அவரோடு கூட கோ க்ரூசிஃபை பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட செல்வில் அறையப்பட்டிருக்கிறோம். இதை அறிவோமானால் இயேசுவின் பாடுகள், எந்த நோக்கத்தோடு மறித்தார், எல்லா காரியங்களும் நாம் உணர்ந்து கொள்வோம். அதற்கு ஏற்ற அளவில் ஜீவிக்க விரும்புவோம். ஆகியவே பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் இயேசுன் சிலுவையை காட்டில் வேறு யாதொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்கள், நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் பின்னாக திரும்பி பார்க்க முடியாது, முன்னாதான் பார்க்க முடியும். இவர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? எனக்கு உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நான் உலகத்துக்குள் ஜீவிக்க வேண்டியிருக்கிறது, உலகத்துக்காகவே ஜீவிக்க முடியாது. ஆகவே ஆண்டவராக இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்போமானால் உலகம் நமக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நாம் அதை தொட முடியாது. உலகத்தோடு உறவாட, உலகத்தோடு நாம் இன்பமாக இருக்க நமக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆகவே இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சூழ்நிலை வேண்டுமானால் அதனுடைய ஆழமான காரியத்தை அறிய வேண்டும். ஜீவியத்திலும் கூட, வாழ்க்கையிலும் கூட இயேசுவுக்காக ஜீவிக்கக்கூடிய காரியம் வேண்டும். இதை மறந்து விடாதிருங்கள். பர்ச பவுல் சொல்கிறேன், உலகத்துக்கு முன்பாக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் எனக்கு முன்பாக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. ஆகவே உலகத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே உலகத்தில் நாம் ஜீவித்தாலும் உலகத்துக்குள்ளானவர்களாக ஜீவிக்கக்கூடாது. நம்முடைய இறுதியமான தெளிவாக நாம் காத்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இருப்போமானால் ஆண்டவருக்காக என்ன செய்யவும் ஆயத்தமாக இருப்போம். பரிசுத்த பவுல் இயேசுவுக்காக என்ன பாடுபடவும் ஆயத்தமாக இருந்தார். ரெண்டாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கலாத்தியர் 6:17 பரிசுத்த பவுல் சொல்கிறார், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராக இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். நண்பனவர்களே, ஆண்டவராக இயேசு மரித்தபோது அவருக்கு நிறைய காயங்கள் இருந்தது. முக்கியமாக 5 காயங்கள் அவருடைய கைகளிலும் விலாவிலும் கால்களிலும் உருவாயிற்று. இங்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், பரிசுத்த பவுல் மரிப்பதற்கு முன்பாக அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் விலாவிலேயும் இயேசுனுடைய காயங்கள் வந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்காக ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டிக்மாட்டா என்பதாக சொல்லுவார்கள். ஸ்டிக்மாட்டா என்று சொல்லும் பொழுது காயங்கள், இவ்விதமாக இயேசின் காயங்கள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் பரிசுத்த பவுலுக்கு இப்படி வந்தது என்பதாக சொல்லுகிறார்கள். நாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி 13-ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவன். அவர் ஒரு நாளில் 40 நாள் உபாசித்து அவர் ஜெபிக்கிறார். மவுண்ட் அல்வேர்னா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது 40 நாள் முடியக்கூடிய நாளிலே ஆண்டவராக இயேசு வந்து நின்று அவரை தொடுகிறார். இவர் இயேசின் பாடுகளை அறியும்படியாக விரும்புகிறார். அவ்விதமாக விரும்பும் பொழுது இவருடைய கைகளிலேயும் விலாவிலேயும் காலிலேயும் காயம் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரண பரியந்தம் அந்த காயம் இருந்து கொண்டே இருந்ததான். ஆகவே இயேசின் பாடுகளை குறித்து அவர் அறிய விரும்பினதுனாலே இவ்விதமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பர்ச பவுலுக்கு அவ்விதமாக இருந்தது என்பதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கட்டும். ஆனால் இங்கே சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசியினுடைய வாழ்க்கையிலே இந்த ஸ்டிக்மேட் என்று ஒரு காரியம் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்கள், ஏறக்குறைய
அந்த சபை சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது 500 பேருக்கு மேலானவர்களுக்கு இவ்விதமாக கிடைத்ததாம். இது ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நம் கைகளிலும் கால்களிலும் ஆணியின் காயங்கள் தேவையில்லை, இரத்தம் வர வேண்டிய தேவையில்லை. இயேசுன் இரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. ஆனால் இயேசுவின் காரியத்திற்காக, இயேசுவின் ஊழியத்திற்காக, அவருடைய சபைக்காக நாம் பாடுபட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பரலோகத்துக்குள் சென்று நமக்காக வேண்டுதல் செய்ய போயிருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆடு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தமானது ஆபிலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் மேலானவளை பேசும் இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு இரத்தம் உயிருள்ள இரத்தம். அவர் காயங்கள் ஆறின காயங்கள் அல்ல என்பதாக சொல்ல முடியும். காயங்களோடு கூட நமக்காக பரலோகத்திலே பரிந்து பேசக்கூடியவராக காணப்படுகிறார். உயிர்த்தெழுந்த சரமாக இருந்தாலும் அவருடைய காயங்கள் தெளிவாகவே இருக்குது, ஆறி போன வடு அல்ல. ஆகவே இயேசுன் இரத்தம் தெளிவாக நமக்காக பரலோகத்திலே மன்னாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய கைகள் கால்கள் காயங்கள் வர வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசுவுக்காக நாம் பாடுபட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக நாம் நம்முடைய சரீரத்திலே அனுபவிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பாக தவறான பாவத்துக்குள் ஜீவிப்பதனாலே, அல்லது கீழ்ப்படியாமைக்குள் ஜீவிப்பதனாலே கஷ்டங்கள் வருமானால் அது இயேசுவுக்காக வந்த கஷ்டம் என்று சொல்லக்கூடாது. ஆனால் இயேசுவுக்காக உண்மையாக ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருமானால் நாம் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவோடு கூட அரசாளும்படியாக மாத்திரமல்ல பாடுபடவும் அழைப்பு நமக்கு வந்திருக்கு பரிசுத்தவர் சொல்லுகிறார். ஆகியவர் தன் வாழ்க்கையிலே இயேசுவுக்காக பாடுபட்டவர், அடிக்கப்பட்டவர், மிலாருங்களினாலே அடிக்கப்பட்டவர், கல்லறி உண்டவர். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கும்போது, நாம் ஞானம் இல்லாமல் ஊழியம் செய்து அடிபடுவது வேற, ஆண்டுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை நிமித்தமாக நாம் வேதனைப்படவே கூடாது. ஆகவே கிறிஸ்துவனுடைய உபத்திரங்கள் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராக இயேசுவின் அச்சடையாளங்கள் என்று சொல்லும் பொழுது பாடுகளை குறித்து சொல்லலாம். அடுத்ததாக இயேசுவின் சாயல். நாம் இயேசுவின் ரட்சிப்புகள் வரும்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய சாயலுக்குள்ளாக நாம் மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை போல மாற்றப்பட வேண்டும். ஆவியின் வரங்களை அநேகர் விரும்புகிறார்கள், ஆவியின் கனிகளை விரும்புவது கிடையாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இவைகள் தேவாவி கொடுக்கக்கூடிய காரியங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் மற்றவர்கள் இயேசு காரியங்களை கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்பார்கள். இயேசுனுடைய ஆசீர்வாதங்களை, ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே நாம் சாட்சி கொடுக்கும்போது, தேவன் வார்த்தை கொடுக்கும் பொழுது இயேசுனுடைய குணாதிசயமான கொஞ்சமாக மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவின் ஊழியத்திலே பாடுபடும் பொழுது கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆகவே இவர் சொல்லுகிறார், இனிமேல் யாரும் இருக்க வருத்தம் உண்டாக்க வேண்டாம், இயேசுனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த பவுல் இயேசுவுக்காக மிக பாடுபட்டவர். ஆகவே நாம் இயேசுவனுடைய ஊழியத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக சரீரத்திலேயோ ஆவிலேயோ கஷ்டப்படுவது குறித்து கவலைப்படவே வேண்டாம். ஆண்டுடைய அன்புக்குள்ளாக காணப்படுவோமானால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை மறக்கவே வேண்டாம். மூன்றாவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் கோஹாபிட்டேஷன் வித் கிறிஸ்ட். கிறிஸ்துவுடன் கூட செல்வல் அறைப்பட்டேன், நானும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்தவனுக்குள் பிழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் அன்புக்குள் வரும்பொழுது அவரோடு கூட செல்வல் அறைப்பட்டதை உணர வேண்டும். அவருக்காக பாடுபட ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவருக்காக பிழைத்திருக்கிறோம். வி ஆர் அலைவ். இவர் என்ன சொல்கிறார், என்னை நேசித்து எனக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவை கொடுத்துள்ள விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார். ஆண்டவராக இயேசு நாமக்குள் இருக்க வேண்டும். கோ ஹேபிடேஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இன் யூ, தி ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்துவான மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது ரகசியம் என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவோடு கூட சில அறையப்பட்டது ஒன்று, அவருக்காக பாட அனுபவிப்பது ஒன்று, இன்னொன்று நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு யோவான் 14:23 சொல்லுகிறார், ஒருவன் இல்லை அன்பாயிருப்பானால் என் வசனத்தை கை கொள்ளுவான், என் பிதா அவனில் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆகவே இரவும் பகலும் ஆண்டவராக இயேசுவின் சமூகம் நமக்குள் இருக்கும்படியாக நாம் காத்து கொள்ள வேண்டும்.
ஆகவே பர்சபோல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவ ஆவியானவரை சஞ்சலப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார், துக்கப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவாவி நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு தேவாவின் உருவோடு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவரை துக்கப்படுத்தவே கூடாது. ஆகவே கோஹாபிட்டேஷன், அவரோடு கூட நாம் தங்க ஆரம்பிக்கிறோம். அவ்விதமாக பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் கூட, வேதனைகள் வந்தால் கூட இயேசு நம்மோடு கூட பாடுபடுகிறார். ஒரு சில கேட்பார்கள், துன்பங்கள் கஷ்டங்கள் உலகத்தில் வரும்பொழுது வயர் இஸ் காட் வென் இட் ஹர்ட்ஸ், வேதனை வரும்பொழுது ஆண்டர் எங்கே இருக்கிறார்? காட் இஸ் இன் தி பிளேஸ் வயர் இட் ஹர்ட்ஸ். நாம் ஆண்டுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் பொழுது கஷ்டங்கள் வருமானால், வேதனைகள் வருமானால் அவர் நம்மோடு கூட பாட அனுபவிக்கிறார், அவரும் வேதனைப்படுகிறார். அதை உணர்ந்து கொண்டு இயேசுவுக்காக எதையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க முடியும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, டைனமிக்ஸ் ஆஃப் பீயிங் கோ ஒர்க்கர் வித் கிரைஸ்ட். ஆகவே ஆண்டவராக இயேசுவோடு கூட நாம் இருக்கும் பொழுது, அவரோடு கூட செல்வது அறைப்பட்டதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவரோடு ஜீவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவரோடு கூட ஊழியத்தை செய்வோம். சி, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுமோ என்று விரும்புகிறோமோ அத்தனை நாம் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு நமக்குள் பூரணமாக இருப்பாரானால், நாம் ஊழியம் செய்வதல்ல, தேவாவின் மூலமாக செய்ய விரும்புவார். எதை பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதை ஆண்டவர் நடத்துவார். ஆகவே நாம் ஆண்டவரை நேசித்து அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் மூலமாக என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ அத்தனை ஆண்டு செய்வார். ஆகவே அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் தேவை. பர்ஸ்த போல் கலாத்திற்கு எழும்போது 5:6 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் உதவாது, ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். ஃபெய்த் தட் ஒர்க்ஸ் பை லவ். அநேகர் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்கள், விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதா? விசுவாசம் கிரியை செய்ய வேண்டுமானால் அன்பின் மூலம் தான் கிரியை செய்ய முடியும். தட்ஸ் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். ஆகவே பர்சபோல் எபேசியருக்கு எழும்போது இதில் ஆழமாக ஊன்றபடியாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். எபேசியர் 3:16-19 உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வலமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட இயேசுனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையின் ஆயுசரித்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம் ஆவியிலே இயேசுக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களோட ஆவியினாலே உள்ளான மனுஷன் வலமாய் பலப்படவும், விசுவாசினாலே கிறிஸ்து உங்களை உள்ளத்துக்குள் வாசம் பண்ணவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இயேசுக்குள்ள ஊன்ற கட்டப்பட வேண்டுமானால் அன்பு தேவை. அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அன்போடு இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட்டு அவருடைய அன்பின் பரிமாணங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவ்விதமாக அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எப்படி இந்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்லலாம், யாரோடு பேசலாம், எப்படி ஆத்மாக்களை இரட்சிப்புகள் கொண்டு வரலாம் என்ற தாகம் நமக்குள்ளாக காணப்படும். உங்களில் எத்தனை பேர் ஆத்ம ஆதாயத்திற்காக பாடுபடுகிறீர்கள்? இயேசன் அன்பை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, கிரியல் மூலமாக மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள்? இதை சொல்லிவிட்டு பர்சபோல் சொல்லுகிறார், சி, இயேசுவின் அன்புக்குள்ள ஆழமாக ஊன்ற கட்டப்படுவது சாதாரணமான காரியம் அல்ல. இதை குறித்து சொன்ன பின்பு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லவர். இந்த வசனத்தை ஒரு சிலர் எடுத்து என்ன செய்கிறார்கள்? தவறாக கோட் பண்ணி விழுகிறார்கள், தவறாக அதை சொல்லிவிடுகிறார்கள். நீங்கள் 1,000 ரூபாய் கேட்டால் ஆண்டர் 10,000 கொடுப்பார், 1,00,000 கேட்டால் 1,00,000 கொடுப்பார்னு சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இங்கே சொன்னப்பட்ட கான்டெக்ஸ்ட் என்னவென்றால், இயேசுவுக்குள் ஊன்ற கட்டப்படக்கூடிய ஒரு ஜீவியம். நாம் தாகத்தோடு ஆண்டவரை உமுக்குள் நான் ஆழமாக செல்ல வேண்டும், அன்பிலே வேறொன்று நிலை பெற வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிப்போமானால் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நமக்குள் கிரியை செய்வாராம். அந்த அளவில் தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே வாயளவில் பிரசங்கம் பண்ணுவதோ வெளிப்படையான காரியங்களை செய்வதோ ஊழியம் அல்ல. தேவாவி ஏவக்கூடிய அளவிலே ஆத்துமாக்களுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கத்து நாடுகள் ஒன்றிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஊழியக்காரர் சென்றார். அங்கு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும். அங்குள்ள ஜனங்கள் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், பெடோவின்ஸ், பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், அங்கு ஒரு இடத்துல தங்கக்கூடியவர்கள் அல்ல.
அவர்கள் மத்தியில் இவர் தங்கி தேவனோட வார்த்தை கொடுக்கும்படியாக முயற்சி செய்யும் பொழுது அதிக கஷ்டமாக இருந்தது. ஒரு சில ஆண்டுகள் ஊழியம் செய்த பின்பு ஒரு சபையான ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த ஒரு லீவ் எடுத்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும்போது ஜனங்கள் கேட்டார்கள், எந்த தியாலஜி சொன்னீர்கள், எந்த காரியங்களை அவர்களுக்கு போதித்தில் என்று கேட்டார்கள். இவர் சொன்ன, என்ன தியாலஜி போதித்தேன், ஐ லிவ் தி காஸ்பல் என்று சொன்னார். சுவிசேஷத்தை நான் ஜீவித்தேன் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக நடந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் யாராவது வியாதிப்பட்டால் ஒரு குடியில் தள்ளிவிட்டு போய்விடுவார்களாம். ஒரு வயோதிபர் நடக்க முடியாமல் இருந்தால் குடியில் தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். ஒரு சிறு பிள்ளை வியாதிப்படுமானால் அப்படி கீழே போட்டு விட்டு போய்விடுவார்கள். அந்த சூழ்நிலையில் இவர் வந்து தேவனோட வார்த்தை கொடுக்க முடியவே இல்லை. ஆனால் என்ன செய்வாராம், கீழாக தள்ளப்பட்ட ஒரு வயோதிபனை கொண்டு வந்து தன்னுடைய குடிசையில் வைத்து ஆகாரம் கொடுத்து பராமரிப்பார். ஒரு சிறு பிள்ளை வியாதிப்பட்டதுனாலே ஒரு குழிக்குள்ளாக போடப்படுமானால் அது கொண்டு வந்து பராமரிப்பார். அந்த ஜனங்கள் கண்களை திறந்து பார்த்தார்கள், ஏன் நாங்கள் செய்யாத காரியத்தை இந்த மனிதன் செய்கிறான் என்று சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். ஆகிய இந்த ஊழிக்கார் சொன்ன காரியம் என்ன, ஐ டி நாட் ப்ரீச் தி காஸ்பல், ஐ லிவ் தி காஸ்பல், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை, நான் அதை ஜீவித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகிய அன்பானவர்களே, இயேசுடு கூட செல்லில் அறையப்பட்டிருப்போமானால், அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்குதாரராக இருப்போமானால், அவரோடு கூட நாம் வாழ்வோமானால், கோஹாபிட்டேஷன் இருக்குமானால், அவரோடு கூட ஊழியம் செய்ய முடியும். ஆனால் இந்த நாட்களிலே நான் காணக்கூடிய காரியம் என்னவென்றால், டைனமிக்ஸ் ஆஃப் இன்கார்னேஷன் இல்லை, டைனமிக்ஸ் ஆஃப் எக்ஸ்கார்னேஷன். பைபிளை பார்க்கும் பொழுது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்து, இந்த வார்த்தை தேவனாயிருந்து, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று யோவான் சொல்லுகிறார். சி, இன்கார்னேஷன், வார்த்தை மாம்சமாகிறது. ஆனால் இந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே எக்ஸ்கார்னேஷன் நடக்கிறது, இன்கார்னேஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. என்னவென்று சொன்னால், வார்த்தை புரட்டுகிறார்கள். தங்களுக்கு பிரியமான அளவிலே வார்த்தைகளை தவறாக போதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய சாராம்சமானது போய்விடுகிறது. தங்களுக்கு தேவையான அளவிலே வார்த்தைகளை மாற்றி பேசுகிறார்கள். ஆகிய ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாட்களில் ஊழியத்தின் பாதிலே எக்ஸ்கார்னேஷன் நடக்கிறது என்று சொல்கிறார். எக்ஸ்கார்னேஷன் என்று சொன்னால், ஒரு சில ஜனங்கள் மரித்தவுடனே ஒரு சில கலாச்சாரத்திலே அந்த சரீரத்தை அவளை அடக்கம் பண்ணுவது கிடையாது. அந்த ஃப்ளஷ் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு, மாம்சத்தெல்லாம் எடுத்துவிட்டு, எலும்புகளை மாத்திரம் அடக்கம் பண்ணுவார்கள். அதற்கு பேரானது டீ ஃப்ளஷிங் அல்லது எக்ஸ்கார்னேஷன் என்று சொல்வார்கள். ஊழியத்தின் பாதையில் அநேகரதை செய்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை வார்த்தையாக இருக்கிறது, அந்த வார்த்தை மாற்றுவது நமக்கு சரியான காரியம் அல்ல. ஆகவே இயேசுவோடு கூட செல்வில் அறையப்பட்டிருப்பதை உணர்வோமானால், அவருக்காக பாடுபட ஆயத்தமாக இருப்போமானால், அவரோடு கோஹாபிட்டேஷன் இருக்குமான தங்குவோமானால், அவருக்கு கோவர்க்கர்ஸாக இருப்போம், ஊழியஞ்சியை துடிப்போம், இயேசுக்காக என்ன செய்யலாம், அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யலாம், எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதிலே ஆண்டுக்காக என்ன செய்யலாம் என்று இந்த ஒரு தாகம் காணப்படும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் வேதனைக்குள் காணப்படுகிறார்கள். சொல்ல முடியாத வேதனைகள் காணப்படுகிறது. குடும்பங்களுக்குள்ளாக பெற்றோர் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நம்முடைய நோக்கம் என்ன? ஐ ஆம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். நான் இயேசுவோடு கூட செலவில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசுனுக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தில் நான் ஜீவிக்கக்கூடிய ஜீவியமோ, என்னை நேசித்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன் என்று சொல்லக்கூடுமா? அவ்விதமாக சொல்வோமானால், ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக பாடுபடுவோம், ஆத்துமாக்கள் இயேசுவண்டை வரும்படியாக பாடுபடுவோம். ஆகிய அன்பானவர்களே, கோ க்ரூசிஃபிக்ஷன் அண்ட் கோ ஹேபிடேஷன் தேவை. ஆகவே இயேசுவோடு செல்வே அறையப்பட்டிருக்க வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு கூட நாம் பாடுபட ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவரோடு தங்க வேண்டும். அப்பொழுது வி கேன் பி கோஒர்க்கர்ஸ் வித் கிரைஸ்ட். ஆகவே லெட் அஸ் இன்கார்னேட் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் எக்ஸ்கார்னேட். ஆண்டவராகியேசன் வார்த்தைகளை நாம் ஜீவனுள்ளதாக கொண்டு வர வேண்டுமே ஒழிய அதை பிரிக்கவே கூடாது. பணத்திற்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பணம் தேவையான ஆண்டு கொடுப்பார், அவருக்காக நான் ஊழியம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய கிருபை தாராளமாக இருக்கிறது. ஆகவே ஆத்துமாக்களை கொண்டு வருவது முக்கியமான காரியமாக இருக்கிறது. 19th century ஒரு மனிதர் இருந்தார், ஒரு வாலிபன். அவருடைய பெயர் ஜான் நியூட்டன் என்பது பெயர். அவனுடைய அம்மா ஜெபிக்கக்கூடிய ஒரு தாய். இந்த வாலிபன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஜெபிக்கவில்லை. ஒரு கப்பலிலே ஒரு டெக் ஹேண்டாக வேலை செய்யும்படியாக செல்லுகிறார். அங்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது துன்மார்க்கமான வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள்
இந்த கேப்டன் அந்த கப்பனுடைய கேப்டனும் இவருமாக சென்று போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த வேலையானது அடிமைகளை கொண்டு வந்து விற்பதவர்களுடைய வேலை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த கேப்டனும் இந்த மனிதனுமாக கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான ஒரு அலை வருகிறது. அலை வந்து கப்பலுக்கு மேலாக வரும்பொழுது கேப்டன் அசுத்தமான காரியங்களை தேவனுக்கு எதிராக பேசுகிறார். அந்த அலை அடித்து அவனை கீழாக தள்ளி கொண்டு போகிறது. அடுத்ததாக வைஸ் கேப்டனாக இருந்த நியூட்டனுக்கு கொஞ்சம் புத்தி வருகிறது, கொஞ்சம் பயம் வருகிறது. ஆனால் அந்த வியாபாரத்தை அந்த மனிதனை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாளை விரக்தியான சூழ்நிலை வந்தது. தன்னுடைய தாயார் அவனுக்காக ஏற்படுத்த ஜபமானது அவன் உள்ளத்துக்குள்ளாக வந்தது. ஆண்டவரை தேடும்படியாக வாஞ்சிக்கிறான். அந்த மனிதனுக்கு இருந்த பிரச்சனை என்ன? அடிமை வியாபாரம் செய்யும் பொழுது சவுக்கெடுத்து அடிக்கும்போது அடிமைகள் நடுங்குவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அடிமை பெண்ணோடு இவனுக்கு தவறான உறவு இருந்தது. ஆகவே அந்த அடிமை பெண்ணை கண்டால் இவன் நடுங்க ஆரம்பிப்பான். இவன் பூனைக்குட்டி போல மாறி விடுவான். இந்த சூழ்நிலையிலே வேதனைப்பட்டு ஒரு நாள் ஜெபிக்கிறான், என் ஆண்டவரே, நான் ஒரு அடிமைக்கு அடிமையாக இருக்கிறேன், என்ன விடுவியும். ஐ எம் எ ஸ்லேவ் ஆஃப் எ ஸ்லேவ், டெலிவர் மீ. ஆண்டவர் உள்ளத்துக்குள் வந்தார், வாழ்க்கையை மாற்றினார். எல்லா அசுத்தமான காரியங்களும் போய்விட்டது. இந்த ஜான் நியூட்டன் தான் அமேசிங் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய பாட்டை ஏற்றின ஒரு மனிதர். அநேக ஆண்டுகள் சபைகளிலே ஊழியத்தை செய்த ஒரு மனிதர். ஆகியவை அன்பானவர்களே, எந்த ஒரு பாவியும் ஆண்டவரால் தொடப்பட முடியாமல் இல்லை. அவருக்குள்ளாக வெளிச்சமானது எந்த பாவியும் தொட முடியும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வி மஸ்ட் பி கோ க்ரூசிஃபைட், வி மஸ்ட் ஹவ் கோ ஹேபிட்டேஷன், வி மஸ்ட் பி கோ ஒர்க்கர்ஸ் வித் கிரைஸ்ட். இயேசுடைய சிலுவையில் அறையப்பட்டவளாக, அவருடைய பாடுகளுக்காக நாம் பங்குள்ளவர்களாக, இயேசுவுக்காக எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்யும் பொழுது ஆத்மாக்களை அநேக ஆண்டுகள் கொண்டு வர முடியும். கிரைஸ்ட் இன் யூ, த ஹோப் ஆஃப் க்ளோரி. கிறிஸ்தவன மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய அளவிலே சிலுவையோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலும் நீர் கொடுத்த உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக மறித்து உமக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக ஒரு தாகத்தை கட்டளையிடும். அநேக ஆத்துமக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள். அவிதமான ஜனங்களை உமது அன்புகள் கொண்டு வரத்தக்கதாக எதை தியாகம் செய்யக்கூடிய ஒரு தேவை இருந்தாலும் தியாகம் செய்யவும், எந்த ஒரு கைமாறு கருதாதபடி ஊழியம் செய்யவும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தாகத்தை தாரும். இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஆண்டவரே உமக்காக, உமது ராஜ்யத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக செலவிட உதவி செய்தருளும். உமை தாகத்தோடு தேட உதவி செய்யும். பரிசுத்த பவுலை போல கிறிஸ்துவோடு கூட செலவில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தில் நான் ஜீவிக்கக்கூடிய ஜீவியமோ, என்னை நேசித்து எனக்காக ஒப்பு கொடுத்த இயேசுவை பற்றி விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாங்கள் ஜீவிக்கவும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். இந்த நாளிலே செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்தருளும். எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறேன். மரண பரியந்தம் உமக்கு ஊழியம் செய்யும் சந்தோஷத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான இந்த நாளிலும் கூட வார்த்தைகளை கேட்டீர்கள். உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையிலே தேவைகள் இருக்குமானால், ஜெப உதவி வேண்டுமானால், ஆவிக்கிற ஆலோசனை வேண்டுமானால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஆலயங்களில் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் நான் வந்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.